எப்பொழுதெல்லாம் அமைதி சூழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் சிந்தனையை தூண்டும் கதைகள். சிறியவராக இருந்தபோது துணிச்சலாக சூழ்நிலையை வென்ற வீரர்களின் கதைகள். எது மேன்மை தரும் என்று முடிவெடுக்க தெரியாத வயதினிலே விசுவாசம் என்னும் பக்தியை வளர்த்து உலகத்தை ஜெயித்தவர்களின் சரித்திர கதைகள் கேட்க கேட்க ஆதலை தூண்டும், மறக்க முடியாத சத்தியத்தை உள்ளத்திலே விதைக்கும் சுவையான கதைகள். வணக்கம். சுவையான கதைகள், சுவையான கதைகளை நான் உங்களோடு பல சமயம் பகிர்ந்து கொண்டு வந்தேன். இன்றைக்கு சுவையானதும் சுவாரஸ்யமானதும் ஆச்சரியமானதும் பெருமை அடையக்கூடிய ஒரு கதையை நான் உங்களுக்கு சம்பவத்தில் நடந்ததை சொல்ல இருக்கிறேன். இப்பொழுது ஒரு படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த படத்தில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார் பாருங்கள், அது நான் தான். அந்த கதவிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. இதே கதவிலே தான் சுமார் 100 வருஷங்களுக்கு முன்பாக திண்டிவனத்திலே ஒரு முஸ்லீம் கதவை தட்டியிருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு இந்து மனிதர் தட்டியிருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு இந்துக்காரர் தான் கதவை தட்டியிருக்கிறார். முதலாவது தட்டினவரை ரொம்ப நேரம் கழித்து ஒரு அழகான பெண்மணி அமெரிக்காவிலிருந்து அந்த வீட்டுக்குள்ளிருந்து வந்தாள். அவள் உருவமும் அவளுடைய தோற்றமும் ஒரு முழுமையான பெண்மணி போல் தெரிந்ததுனாலே இந்த முஸ்லீம் அவரை கேட்டார், அம்மா, டாக்டரம்மா, என் மனைவி கர்ப்பத்திலே குழந்தை பிரசவத்திலே வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாள், தயவுசெய்து வாருங்கள், தயவுசெய்து காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி கேட்டார். அப்பொழுது அதற்கு பதிலளித்ததுதான் உலக பிரசித்தி பெற்ற அன்றைக்கு ஐடா சோஃபியா ஸ்கடர், ஜான் ஸ்கடருடைய மகள். நியூயார்க்கிலிருந்து அவள் ஒரு 18 நிரம்பிய பெண். அம்மா சுகமில்லாமல் இருக்கிறார்கள், அவர்களை கவனித்துக் கொள்வதற்கு ஆள் வேண்டும் என்று நிர்பந்தத்திலே தன்னுடைய படிப்பின் லீவை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் ஐடா. அவளுக்கு இது ஒரு புதுமையான வேண்டுகோள். நான் டாக்டர் இல்லை, எங்கள் அப்பா தான் டாக்டர், அவர் வெளியே போயிருக்கிறார், வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அவர் வந்தால் கவனிப்பார் என்று சொன்னாள். அப்பா ஜான் ஸ்கடர், அவர் கிராமத்திற்கு மருத்துவம் பார்க்க போயிருக்கிறார். இவள் அதற்கு பதில் தெரியாதவளாக வீட்டுக்குள் போய்விட்டார். அவரோ என்ன சொன்னார், ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட முடியாது, ஆணுக்கு பெண்ணுக்கு பெண்தான் வேண்டும், ஆண் அல்ல என்று மறுத்து போய்விட்டார். அவள் வீட்டுக்குள்ளே போய்விட்டாள் கதவை அடைத்துவிட்டு. அம்மா கேட்டார்கள், அது என்னம்மா என்றார். இல்லை, அப்பாவை தேடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கதவை மறுபடியும் தட்டப்பட்டது. ஓ, அவர் தான் வாரார் போல என்று வேகமாய் ஓடி வந்து ஐடா அந்த கதவை மிக கிருபையோடு திறந்தாள். இவர் முஸ்லீம் அல்ல, அவர் தலையில் தொப்பி குல்லா இல்லை, இந்து என்று நினைத்து கொண்டிருக்கிறாள். அவர் கேட்டார், என் மனைவி பிரசவத்திற்கு துடித்து கொண்டிருக்கிறாள், தயவுசெய்து டாக்டர் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டார். நான் டாக்டர் இல்லை, என் தகப்பனார் தான் டாக்டர், அவர் வெளியே போயிருக்கிறார், வந்த பிறகு நீங்கள் கூட்டிகிட்டு கொண்டு போகலாம் என்று சொன்னால், இல்லை இல்லை இல்லை, ஆண் வேண்டாம், நீதாம்மா டாக்டராக இருந்து பார்க்க வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் இல்லையே என்று தயங்கினவளாக கலக்கமுடையவளாக சொன்னார்கள். அவரும் போய்விட்டார். வெகு நேரம் கழித்து இதே மாதிரி ஒரு கதவை தட்டினார், இதே தட்டி கொண்டிருக்கிற மாதிரி. அப்பொழுது அவரும் ஒரு இந்து தான், டாக்டர் டாக்டர், என் மனைவிக்கு உயிர் போகிற மாதிரி வலி, பிரசவம், தயவு செய்து வாங்க
என்று கெஞ்சி கேட்டார். இப்பவும் அவளுக்கு சிரிப்பு இல்லை, கவலை, ஒரு பேதமை, ஒரு துக்கம், இயலாமை. நோ, ஐ எம் நாட் டாக்டர், ஐ எம் டாட்டர் ஆஃப் டாக்டர், நான் மகள், அப்பா தான் டாக்டர் என்று சொல்லி ஆச்சரியத்தோடு நின்றாள். அவங்க சொல்கிறாங்க, ஒரு பெண்ணை ஆண் தொடக்கூடாதுமா, டாக்டர் நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, தயவு செய்து வாங்க என்று கெஞ்சி கேட்டவர் ரொம்ப கவலையோடு இவள் மறுத்து போய் நின்றாள். மறுத்து நின்ற அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி உள்ளுக்கே மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. கதை அடைத்து விட்டாள். அதற்கப்புறம் வெகு நேரம் கழித்து தகப்பன் வந்தார். இந்த மகள் இதை சொல்லிவிட்டு அவள் தாயை கவனித்து கொண்டு தூங்கி விட்டிருப்பாள். ஆனால் அவள் உறங்கவில்லை, படுத்திருந்தாள். அவளுக்கு என்ன நடக்கும், இந்த மூன்று பேரும் என்ன ஆயிருப்பார்கள், அவர்களுக்கு யார் பிரசவம் பார்த்திருப்பார் என்கிற உள் உணர்ச்சியின் கலக்கத்திலே அவள் அதிகாலையில் எழும்பி வாசலுக்கு வெளியே இவர்கள் வீட்டுக்கு முன்னாலே தான் மயானத்திற்கு செல்லக்கூடிய பழி வழி இருந்தது. அங்கு சங்கு சத்தம் கேட்டு ஒரு பெண்ணை எடுத்து கொண்டு போனார்கள் பிணமாக அந்த மயானத்திற்கு. அதற்கப்புறமும் என்ன நடக்கும் என்றால் அந்த மூன்று பேருடைய கதி மரணம்தான் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். அவளுக்கு பீதி நிறைந்து விட்டது. அந்த மூன்று கதவு தட்டுகளையும் நான் ஒருத்தன் நான்காவது ஆள் கதவு தட்டி கொண்டிருக்கிறேன். அந்த தட்டுக்கள் கடவுளே அவளை தட்டினதாக நினைக்கிறாள். கடவுள் தன்னிடத்தில் ஏதோ ஒரு செய்தியை அதிக ஆழமாய் வைத்திருக்கிறாள் என்று நம்பினாள். இதை காத்து கொண்டே இருந்த அம்மாள் அவள் தன்னுடைய வீட்டுக்கு கடிதம் எழுதுகிறாள், தன்னுடைய நண்பனுக்கு கடிதம் எழுதுகிறாள், நான் இந்தியாவிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை சொல்கிறாள். தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய தாத்தா முதற்கொண்டு மருத்துவர்களாக இங்கே தேவனுக்கு பணி செய்ய வந்திருக்கிறார்கள். சுவிசேஷ பணியும் செய்வார்கள், மருத்துவ பணி மூலமாக செய்தார்கள். இவளுக்கு கண்ணீர் ததும்ப தான் நண்பனுக்கு எழுதுகிறாள். அந்த நண்பன் மூலமாக இவள் ஜேர்னலிஸ்டாக, பத்திரிகை எழுத்தாளராக ஆக வேண்டும் என்று ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த அவளுக்கு அந்த நண்பன் சொன்னான், நான் அந்த மாதிரி இந்தியாவுக்கு வருவதாக இல்லை என்று சொன்னதினாலே இவள் அவனை ஒதுக்கிவிட்டு, என்னுடைய வழி, நான் இந்திய மக்களுடைய பெண்களை நான் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய உயிர்களுக்கும் அவருடைய சிசு பிள்ளைகளுக்கும் நான் இங்கே பணியாளாக வர வேண்டும் என்று ஆயத்தம் பண்ணி அமெரிக்காவுக்கு திரும்பினாள். அவளுக்கு இது ஒரு கடவுள் அழைப்பு மாதிரியும் கடவுளுடைய பணி அவருக்கு நியமிக்கப்பட்டதாகவும் எடுத்துக்கொண்டு அங்கே சென்று விரும்பினாள். அப்பொழுது அன்றைக்கு இருந்த மருத்துவ கல்லூரிகளிலே எந்த பெண்களும் படித்ததில்லையாம். இந்த அம்மாள் கஷ்டப்பட்டு தன்னுடைய சபையிலே சொல்லி எனக்கு எப்படி ஒரு சீட்டு வாங்க வேண்டும் என்று கேட்டார். அவர்களை பற்றி எழுதியிருக்கிற சரித்திர குறிப்பிலே சொல்கிறது, இவள் ஒருத்தி தான் அன்றைக்கு மருத்துவ கல்விக்காக எடுக்கப்பட்டாள். முதன்மையாக படித்தார், நல்ல முறையிலே படித்து ஐடா சோஃபியா ஸ்கடர் டாக்டராக இந்தியாவுக்கு வந்தார்கள். அதை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு புல்லரிப்பும் ஒரு கண்ணீருக்குள்ளே மகிழ்ச்சியும் எனக்கு கண்ணுக்குள்ளே வந்தது. அவர்கள் இங்கே வந்து இதை ஆரம்பித்த போது மாட்டு வண்டியிலே தான் வைத்து வே சைடு கிளினிக், நடைபாதைகளிலே ஆங்காங்கே நிறுத்தி வியாதியஸ்தர்களை கிராமந்தோறும் சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு மருத்துவ பணி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா? பெண்களுக்கென்று ஒரு பெரிய ஆஸ்பத்திரி வைக்க வேண்டும், பெண்களுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், சிசு சாகக்கூடாது, சிறு பிள்ளைகள் சாகக்கூடாது, பிள்ளை பேறுகாலம் ஆகும் பொழுதிருந்து வளர்க்கப்பட வேண்டும் என்று முதன்மையாக கனவு கண்டு
இது தீர்க்க தரிசனமாக வாழ்ந்து கொண்டிருந்தது அம்மை ஐடா ஸ்கடர் டாக்டர். அவர்களுடைய வாஞ்சிக்கே அவர்களுடைய நண்பர்கள் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் அவர் எங்கெங்கெல்லாம் சென்று இந்த பணியை குறித்து சொன்னாரோ அவர்களெல்லாம் தங்களுடைய சொத்துக்களை கூட கொடுத்திருக்கிறார்கள். ஷெல் தாபார் என்கிற ஒரு குடும்பத்தினர் ஏராளமான பணங்களை கொடுத்து நீங்கள் அங்கே ஆரம்பிங்கள் தான் முதல் முதலாக இன்றைக்கு ஷெல் ஹாஸ்பிட்டல் என்கிற இடத்துல தான் இந்த ஆஸ்பத்திரியானது முதலாவது ஆரம்பிக்கப்பட்டது. திண்டிவனத்தில் ஆரம்பித்த இந்த தரிசனமானது வேலூரில் தான் பூர்த்தியாகி மலர்ந்து செய்ய ஆரம்பித்தார்கள். எவ்வளவோ பேர் பொறாமைப்படலாம், இது ஒரு நிறுவனமாக அவர்கள் செய்யவில்லை, ஒரு தொண்டாக செய்தார்கள், அது இப்படி நிறுவனமாக மாறி அன்போடும் பணிவோடும் இரக்கத்தோடும் கிருபையோடும் அந்த மகள்கள் செய்தார்கள். ஒரு சமயம் ஒரு இங்கே இருந்த ஒரு முதியவர் சொன்னார் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில், ஐயா ஒரு நாள் ஒரு காயப்பட்ட ஒருவரை இந்த வாசலில் இருந்த கேட்டில் போட்டார்கள், உள்ளே விடமாட்டேன்ட்டார்கள். அப்பொழுது அம்மாள் அங்கிருந்து வண்டியில் வந்தவர்கள் யார் இங்கே கிடக்கிறது என்று கேட்டார்கள். சொன்ன உடனே அங்கேயே வண்டியில் இறங்கி கையை நீட்டினார்கள். நர்ஸுகள் பொருள்களை கொடுத்தார்கள். அங்கேயே அந்த அம்மா பக்குவம் செய்து ட்ராலியில் ஏற்றி கொண்டு போய் அவங்க பக்குவம் செய்தார்களாம். அன்றைக்கு அவர்கள் அன்போடும் பணிவோடும் பூரிப்போடும் கிருபையோடும் அவருடைய பார்வையிலும் பேச்சிலும் பெரிய மகத்துவமே இருந்தது. அவர்களை எல்லாரும் பார்த்தவர்கள் இயேசுவை பார்த்ததாக சொல்கிறார்கள். அவர்கள் பேச்சுக்களை கூட அவ்வளவு அன்பாக பேசுவார்களாம். அவர்கள் தொட்டால் கூட சுகமாகும் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் இவ்வளவு அன்போடு இந்த சிந்தை வேலையிலே யாருமே செய்ய முடியாது. இன்றைக்கு நாம் டெபாசிட் கேட்டினா தான் உள்ளே சேர்க்கலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் அவர்களிடத்தில் இல்லை. அவர்களிடத்தில் கட்டாயம் கண்டிப்பும் எத்தனை இருந்தும் அவர்கள் யாவற்றிலும் மிஞ்சினவர்களாக அன்போடு பணி செய்தார்கள். அது மட்டும் அல்ல, அந்த பணியானது இன்றைக்கு நீங்கள் காண்கிறீர்களே இந்த ப்ளூ ஐடா ஸ்கடர் சென்டினரி சென்டர். இங்கே தான் பெண்களுக்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் சிறப்பான வைத்தியங்கள் இங்கே செய்யப்படுகின்றன. அதை படிக்கிறவர்களுக்கும் பீடியாட்ரிஷியன் கைனகாலஜிஸ்ட் என்று இப்படிப்பட்ட சிறந்த கல்விகளுக்கு பெண் பேறுகாலத்திற்கென்றும் பெண்களுக்கென்றும் சிறப்பு கல்வி பண்ணுகிறவர்களுக்கு ஏராளமான உதவியும் ஸ்காலர்ஷிப்பும் கிடைத்து சிறந்த பணியாளர்களாக டாக்டர்களாக வைத்தியர்களாக வர விரும்புகிறார்கள், வரவேற்கிறார்கள். இந்த இடத்துல ஐடா ஸ்கடர் அவர்கள் ஏறக்குறைய ஏராளமான பணியை, எண்ண முடியாத பணியை அவ்வளவு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உருவாக்கியிருக்கிறார்கள். எலும்புக்கென்றும் இருதய நோய்களுக்கென்றும் நுரையீரலுக்கென்றும் குடலுக்கென்றும் உடல் ஒவ்வொரு உறுப்புகளுக்கென்று சிறந்த வல்லுநர்களை உருவாக்கி இந்த பணியானது தெய்வீக பணியாக நிரம்பி வருகிறது. 100 ஆண்டுகளை கடந்து விட்டது. 100 ஆண்டுகளை கடந்தாலும் அவர்களுடைய கனவானது நினைவாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைவாக மாறிக்கொண்டிருக்கிறது? அவர்கள் எல்லாரும் இங்கே வேலை செய்கிற அந்த ஐடா ஸ்கடர் அம்மையார் தன்னை ஒவ்வொரு பணியாளிக்கும் டெடிகேட் பண்ணியிருக்கிறார்கள், தத்தம் பண்ணியிருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கே இருக்கிற டாக்டர்ஸுகளும் என்ன செய்கிறார்கள், இந்த பேஷண்ட் வந்தால் இவர்களுக்கு என்ன வேணுமோ அவைகளுக்கு எப்படியாயிலும் கொடுக்கப்பட வேண்டும் என்று இரவு பகலாக கனவு கண்டு கொண்டு வேலை செய்கிறார்கள். அநேகர் சொல்கிறாங்க ரொம்ப கொடுமை, ஏகப்பட்ட சார்ஜ், எனக்கு அது தெரியாது. ஆனால் நான் ஒரு டாக்டரை பார்க்க போனேன், அவர் வரவே இல்லை. என்னை வர சொன்னது 10 மணிக்கு வர சொன்னார். நானும் போனேன், 1 மணி நேரம் உட்காந்துருந்தேன், வந்துடுவாருன்னு சொன்னாங்க. அப்புறம் அவரை பார்க்காமல் நான் வந்து விட்டேன். நான் இருக்கிற இடத்திற்கு மறுபடியும் ஃபோன் எடுத்து கேட்டேன், எப்போ வந்தார் வரவானு? ஐயா இன்னும் வரலையா, ஈவினிங் ஆச்சு, அவர் இன்னும் மத்தியானம் கூட சாப்பிடல. அங்கே உள்ள பேஷண்ட்ஸுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு வேறு அட்டன் பண்ணிட்டாங்க, அவர் வரல. அவர் இன்னும் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு பேஷண்ட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார், மத்தியானம் கூட சாப்பிடலை, தியேட்டர்லேயே வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. அந்த விதமான ஒரு டெடிக்கேஷன் அந்த அம்மாளுக்கு இருந்தது. இன்றைக்கு
அவருடைய பிள்ளைகளான ஒவ்வொரு டாக்டர்களுக்கும், அவருடைய ஆவியை தரித்த ஒவ்வொரு பெண் டாக்டர் ஆண் டாக்டர் அனைவருக்கும் அங்கே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அம்மையார் ஐடாஸ் கடவுளுடைய ஆவி அங்கே தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறது. அங்கே உள்ள ஒவ்வொருவரும் எல்லா விதமான சேவை செய்திருந்தாலும் அந்த அம்மாளுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக அங்கே இருக்கிறார்கள். அந்த அம்மாளுடைய கனவு என்ன தெரியுமா? இது ஒரு பெரிய கல்லூரி ஆக வேண்டும் என்று அல்ல, பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் டாக்டர் ஆக வேண்டும் என்று இவர்கள்தான் பெண்களுக்கு முதலாவது மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தார்கள். எவ்வளவு பெரிய ஒரு கனவு அந்த அம்மாவுக்கு, பெண்களை டாக்டர்களாக்கி இவர்களை விட சிறந்தவர்களாக ஆக்கினார்கள். அவர்களும் கூடயே செல்வார்கள் பிறகு இந்த கல்விகளுக்கெல்லாம். கிராமந்தோறும் சென்று அவர்கள் என்ன வேலை செய்கிறார்களோ அங்கேயெல்லாம் சென்றார்களாம். இன்னும் சொல்லுவார்கள் அநேகர், அந்த அம்மாள் இரவும் பகலும் ஆண்களை ஆகிலும் மறுபடியும் டாக்டர் ஆக்க வேண்டும் என்று ஆண்களை டாக்டராக படிக்க வைத்தார்கள். கவர்மெண்ட்டிலும் வெளியில் இடங்களிலும் பெர்மிஷன் வாங்கி அவர்களுடைய ஆண் டாக்டர்கள் கல்வியை சிறப்பித்தார்கள். அந்த அம்மாவுடைய கனவு இந்தியா முழுவதும் பெண்கள் முழுவதும் சுகமடைய வேண்டும், எல்லாம் பிறக்கிற குழந்தைகளெல்லாம் அவர்கள் பூரிப்பானவர்களாக ஆக வேண்டும், ஆண்களும் இங்கே வருகிறவர்கள் சிறந்த நிபுணர்களான டாக்டராக இருக்க வேண்டும், பெண்களும் சிறந்த நிபுணர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கனவு இப்படிப்பட்ட ஒரு அருமையான கனவு. அந்த கனவு மட்டும் அல்ல, கண்கள் முதற்கொண்டு அதற்காகவே தனிப்பட்ட ஒவ்வொரு ஸ்பெஷல் யூனிட் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அங்கே கூட நான் வந்து முதன் முதலாக 75 இங்கே என்னை என்னுடைய நண்பர்கள் அழைத்து கொண்டு வந்தார்கள். நான் அங்கிருந்து பணி செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் நான் இங்கே வந்தது 62 என்னுடைய முதுகு உடைந்து போனது என்று சொல்லி இங்கே உள்ள டாக்டர்களை பார்க்க வந்தேன். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மனமே பிடிக்காது, ஓடிவிட்டேன். அப்போ என்னுடைய நண்பன் இங்கே டாக்டராக படித்து கொண்டிருந்தார். அவரோடு கூட ஹாஸ்டல்லே 3 தங்கியிருக்கும் பொழுது எனக்கு இந்த அம்மாவுடைய கதையை குறித்து முழுவதும் தெரிந்து மிகவும் பெருமைப்பட்டு முழுவதும் அவருடைய பெரிய வாழ்க்கை சரித்திரம் யாராவது எழுதியிருப்பார்களா என்று வாசித்தேன். அநேகருக்கு இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். 75-76 வந்த பிறகு நான் இங்கே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்படிப்பட்ட இது ஒரு ஹாஸ்பிட்டலாக எனக்கு தெரியவில்லை. எனக்கே நான் சொன்னேன், இன்னொரு இடத்துல ஏதாவது உடம்பு வலி எனக்கு சுகமில்லாமல் இருந்ததுன்னா ஆஸ்பத்திரிக்கு வந்து பல வார்டுகளுக்கு நடந்து போனால் எனக்கு சுகம் வந்துவிடும். ஏனென்றால் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அவர்கள் படுகிற கஷ்டங்களையும் பார்த்துவிட்டு ஆண்டவர் என்னை எவ்வளவாய் வைத்திருக்கிறார், எவ்வளவு மேன்மையாக வைத்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியும் நன்றி பூரிப்பும் தான் எனக்கு அதிகம் வந்துவிட்டது. இந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்து சுகமாகி போனவர்கள் தான் ஏராளம், இங்கே வந்து சிக்கானே அப்படின்னு சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, உங்களுடைய கனவு என்ன? உங்களுடைய காதலனா அல்லது கனவு வீடா அல்லது பெரிய படிப்பா, ஏராளம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமா அல்லது பெரிய மாளிகை கட்ட வேண்டும் என்ற எண்ணமா அல்லது உலகம் பூரா சென்று நான் சுற்றி பார்க்க வேண்டும் என்ற கோடீஸ்வரனா? இந்த அம்மாளுடைய கனவு என்ன? தான் காதல் கொண்டிருந்த அந்த காதலனை ஒதுக்கிவிட்டு ஜேர்னலிஸ்டாக மாறாமல் இந்திய பெண்மணிகளுடைய வேதனையை தீர்த்துவிட வேண்டும், இதற்கு ஒரு ஆஸ்பத்திரியை வைக்க வேண்டும் என்று வந்தார்கள். அந்த அம்மாளுடைய கனவு என்ன? சிசுக்கள் பிறந்தவர்கள் யாரும் நோயில்லாமல் வாழ வேண்டும், அவர்களை வாழ வைப்பதற்கென்று ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலே இருக்க வேண்டும், சுவிசேஷத்தை இந்தியர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் அவங்க சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அந்த அம்மாவை பார்த்தாலே, அம்மா என்கிட்ட எனக்கு உங்கள் இயேசுட்டேருந்து எனக்கு ப்ரேயர் பண்ணி வாணுங்கம்மா என்று தான் சொல்லுவார்களாம். அன்பும் இரக்கமும் உருவாகி நின்றவர்கள். அநேக வருஷங்களுக்கு அப்புறம் அவர்கள் 1960 May 23 அவர்கள் மரணத்தை தழுவினார்கள். ஆனால் அவருடைய மரணம் இந்த உலகத்தின் விதையாகத்தான் மாறினது. அவர்களுடைய மரணம்
கனவுகள் நிறைவேற்றப்பட்ட ஒரு இடமாக மாறினது. அவர்களுடைய மரணம் அவர்களோடு ஒளிந்து விடவில்லை. இன்றைக்கு நான் கேள்விப்படுகிறேன், நானும் சந்திக்கிறேன். ஐடாஸ் கடர் சித்தூர் பகுதியில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறார்கள். பல இடங்களிலே இதை போலவே பெரிய ஆஸ்பத்திரியாக கட்டி கொண்டு போகிறார்கள். சம்பாதிப்பதற்காக அல்ல, வருகின்ற அத்தனை நோயாளிகளும் திரும்பி சென்று விடக்கூடாது, இவர்களை பார்த்து டாக்டர்ஸ் சந்திக்க முடியாமல் போய்விடக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த இடங்கள் விஸ்தாரப்படுத்தி கொண்டே செல்கிறார்கள். இங்கே உள்ள மாணவர்கள் இந்தியாவின் பல இடங்களிலே மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸுகளிலே இந்த அம்மாளுடைய பேரை தாங்கி கொண்டு ஐடாஸ் கடர் ஹாஸ்பிட்டல் காலேஜில் நாங்கள் பாகாயத்தில் படித்தோம், நாங்கள் இங்கே பணி செய்கிறோம் என்று மக்கள் ரொம்ப கஷ்டமான இடம் என்கிற இடத்திலெல்லாம் இவர்கள், நான் அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாண்ட், திமாப்பூர் போன்ற இடங்களிலெல்லாம் நான் போனபோது, பீகார், ஒரிசா, பெங்கால் இந்த இடங்களிலெல்லாம் சொல்கிறார்கள், எல்லாம் சிஎம்சி டாக்டர்ஸ் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ், ஏனென்றால் அவர்கள் அன்புள்ளவர்கள், கிருபை உள்ளவர்கள். இப்படிப்பட்ட பணியை இந்த கடினமான இடத்துல, வசதியே இல்லாத இடத்துல அந்த அம்மாவை போல தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு தம்பி, அவர் கொடைக்கானலே குளிர் நாட்டிலே பிறந்து வளர்ந்த அவர், அவர் ஒரிசாவிலே பீகார் போன்ற இடங்களிலே மிகவும் சந்தோஷமாக, நான் இங்கேயே பணி செய்ய என்னை ஒப்படைக்கிறேன் என்று கொடுத்திருக்கிறாராம். இதை நான் கேட்கும் பொழுது ஐடாஸ் கடருடைய ஆவி இவர்களை எல்லாம் தொற்றி கொண்டு இந்தியா முழுவதும் நிரம்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் மறித்தாலும் இன்னும் தொடர்ந்து ஐடா அம்மா தொடர்ந்து இந்தியாவிலே அவர்கள் பணி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய கனவு என்ன என்று நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். டாக்டராகத்தான் கனவு செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் என்றைக்கும் சொல்லுவேன். டாக்டர் இன்றைக்கி நிறைய பேர் ஆயிட்டாங்க, அதில் சிறப்பு மிகுந்த ஒரு நுண்ணியனு அறிவு நிறைந்த, ஒரு கிருபை நிறைந்த, ஸ்பெஷாலிட்டி இன் யுவர் கேரக்டர், இன் யுவர் ப்ரொஃபஷன். எல்லாரும் டாக்டராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஐடஸ் கடர் போன்ற ஆவி நிறைந்தவர்களாக, பணிவும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஒரு டாக்டராக நடமாட நீங்கள் வேண்டும். அது உங்கள் கனவாக இருக்க வேண்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்தியா முழுவதும் எங்கு பார்த்தாலும் ஐடாஸ் கடராகவே நீங்கள் வாழ வேண்டும் என்று இங்கே படித்தவர்களையும் சொல்கிறேன். நீங்கள் வேறு எங்கே படித்தாலும் இந்த பணியில் இருப்பீர்களானால் ஐடாஸ் கடர் ஆவி நிறைந்தவர்களாக இருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன், விடைபெறுகிறேன். தொடர்ந்து இந்த விதமான சுவையான கதைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். வணக்கம். எப்பொழுதெல்லாம் அமைதி சூழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் சிந்தனையை தூண்டும் கதைகள். சிறியவராக இருந்தபோது துணிச்சலாக சூழ்நிலையை வென்ற வீரர்களின் கதைகள். எது மேன்மை தரும் என்று முடிவெடுக்க தெரியாத வயதினிலே விசுவாசம் என்னும் பக்தியை வளர்த்து உலகத்தை ஜெயித்தவர்களின் சரித்திர கதைகள். கேட்க கேட்க ஆவலை தூண்டும், மறக்க முடியாத சத்தியத்தை உள்ளத்திலே விதைக்கும் சுவையான கதைகள்.